ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மிக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ஃபார்ச்சூன், இந்த கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயே வந்து கோல்டன் ட்ரீம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து AVR-ல இருக்கிற நகை சிட்டு ஸ்கீம்ஸ் தான். நான் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளானில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லா பெனிஃபிட்ஸ், அப்புறமா வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சிட்டு ஸ்கீமில் இருக்கிற அட்வான்டேஜஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 100% நோ வேஸ்டேஜ். இது வந்து 8 months ஸ்கீம் தான். நமக்கு வந்து மற்ற ஸ்கீம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 11 months இருக்கு இல்லையா, இது வந்து 8 months ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமில் இருக்கிற மாதிரி கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் ஜுவல்லரி அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். 100% வித்தவுட் வேஸ்டேஜோடு வரும் நமக்கு. அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அன்லிமிட்டட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்தாலும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது. ஸோ அதுதான் இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போது ஒரு இந்த பிளானோட இதுவே அதுதான். நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். நம்ம ஒரு வாட்டி பே பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஒரு வாட்டி பேமெண்ட்னா இப்போ வந்து 8 months நம்ம கட்ட வேண்டாம். ஃபஸ்ட்டு மந்த் பே பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் இனிஷியல் பேமெண்ட் வந்து 10,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இல்லைனா வந்து ஓல்டு ஜுவல்ஸும் வந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 carat கோல்டு அப்படின்னா நம்மளோட பழைய ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து அவங்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்போ நகை வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 8 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வித்தின் 12 months அந்த கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு 2,000 மேலே போச்சு அந்த அமௌண்ட் அப்படின்னா KYC ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கோல்டு பார், அப்புறம் கோல்டு காயின், டைமண்ட் ஜுவல்லரி, சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் ஆல்சோ அக்செப்டட். இதெல்லாம் கூட வந்து அவங்க வந்து ஒரு இது மாதிரி வச்சு, இப்போ நமக்கு வந்து இப்படி 10,000 பே பண்ணோம்னா அது 8 months அவங்க லாக் பண்ணிவிட்டு 8th month கழிச்சு தான் நம்ம அந்த 10,000 வந்து நம்ம ஜுவல் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ வந்து நம்ம கோல்டு ஏதாவது கொடுக்குறோன்னா அதோட வேல்யூ வச்சு லாக் பண்ணுவாங்களா, கிராம் வச்சு லாக் பண்ணுவாங்களான்றது எனக்கு ஷுவராக தெரியல. அந்த அமௌண்ட்டை லாக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பிளானை விட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு இதில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பிளானில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து போயிடும், நமக்கு வந்து வராது. இப்போ வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அந்த வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் எடுக்க முடியாது. நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணி தான் எடுக்கணும். வேஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக வரும் அந்த ஜுவல்லரிக்கு. இப்போ வந்து நம்ம வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த காசும் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ரீஃபண்ட் வேணும்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஓல்டு ஜுவல்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இல்லை திடீர்னு எனக்கு வேணாம் அந்த ஜுவல்ஸே கொடுத்துருங்க அப்படின்னா, அந்த ஜுவல்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கான அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஜுவல்லரி தான் எடுக்க முடியும். ஓல்டு ஜுவல்ஸும் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீஃபண்டும் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஜுவல்ஸ் தான் எடுத்தாகணும். நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து அந்த ஜுவல்ஸ் வாங்க முடியும். கண்டிப்பாக வந்து ஓல்டு ஜுவல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரீஃபண்ட் ஆஃப் கேஷ் இஸ் நாட் அலோட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீ மெச்சூர் க்ளோஷரால் வந்து இந்த பிளானில் வந்து நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 4 months தான் கட்டணும், மீதி வேண்டாம் என்னால் கட்ட முடியல அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிளான் இந்த பிளானில் வந்து இப்போ நம்ம பழைய நகைலாம் வச்சு நம்ம வந்து இந்த பிளான் ஜாயின் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு வந்து கோல்டு காயின்ஸ் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. 24 carat பார் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஜுவல்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். அதுவும் வந்து நம்ம வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானில் நம்ம வந்து கோல்டு காயின்ஸும் வாங்கிக்கலாம். அப்புறமா மேக்கிங் சார்ஜும் GST ஃபார் கோல்டு காயின்ஸ் வில் பி பார்ன் பை த கம்பெனி இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோல்டு காயினாக வாங்குறோன்னா நமக்கு மேக்கிங் சார்ஜும் வராது, கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஆப்வியஸாக இருக்காது, நமக்கு வந்து GST போட மாட்டாங்க. ஸோ நம்ம கோல்டு காயின்ஸாக கூட வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 10,000 rupees இல்லை ஒரு நகையோ வச்சுட்டு நம்ம இந்த பிளானை கண்டினியூ பண்ணுறோம், அந்த நகை வேண்டவே வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு போகலாம், கோல்டன் ஃபார்ச்சூனுக்கு போகலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு பர் மந்த்லியே நான் கட்டி நான் எடுத்துக்கிறேன், இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன ப்ரீவியஸான இந்த கோல்டன் ட்ரீம் இந்த ஸ்கீமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸான வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட நான் லிங்க்கும் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பிளேலிஸ்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வேணும்னா கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதோட டீட்டெயில்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஷாப்லேயும் ஒரு வாட்டி கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜுவல்ஸ் வந்து திரும்ப கொடுக்க முடியாது, இப்போ நம்ம ஒன்ஸ் அந்த கோல்ட் ஜுவல் வச்சுட்டோம் அது திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் பிளான் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்ல பிளான் தான் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.